ஹலோ மக்களே, இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னியை எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சட்னியோட பேர் சமோசா சட்னி. இன்னொரு பேரை டைட்டிலில் கொடுக்குறேன், கண்டிப்பாக என்ன பேருன்றதை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா கடலைப்பருப்பு தாங்க. ஒரு கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் எண்ணெய் விட்டு, அதாவது தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இந்த கடலைப்பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கலர் மாறிடும், ஆனால் கடலைப்பருப்பு வெந்திருக்காது, டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு மாற்றிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகாய் இல்லாமல் பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் விட பச்சை மிளகாய் சூஸ் பண்ணுறப்ப தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சா மட்டும் பச்சை மிளகாயை வந்து குறைச்சிக்கோங்க. மற்றபடி இதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்குனீங்கன்னா எல்லாமே வதங்கி வந்துடும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே ஆறினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து இந்த சட்னியை வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறப்ப அந்த கடலைப்பருப்பை இது மேலே கார்னிஷிங்காக போட்டு இந்த சட்னியை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான தெக்கத்து சட்னி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சட்னியை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருன்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.